ஒரு பொம்பளை புள்ள கட்ட துணி இல்லாம முண்டமா நிக்கிற பார்த்துட்டே போறியே. பொடி புத்தி கெட்டவளே, தேவனாம் தேவன், அவன் நாசமா போக. எந்த பாவி பயலோ ஒன்னும் தெரியாத பொண்ண கெடுத்துட்டு போயிருக்கான், மானம் போகுது. வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தேவன் வருவாரா. அழகம்மாள் அங்க கூலிக்காக சித்தாள் வேலை செய்யறவ. அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகியும் அவ வீடு திரும்பல. அவ கூட போன பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு, அழகம்மாளை மட்டும் காணும். சோறு பொங்கிட்டு அழகம்மாளுக்காக காத்திருந்த கிழவி ஆரோக்கியம் இன்னும் அவ வீட்டுக்கு வராததை நினைச்சு பயந்து போனான். வெளியே வந்து பார்த்தா நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருந்தது. அங்க யாரோ போறது போல தெரிஞ்சது. யாரது? சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு, அழகம்மாளை எங்க? உங்க கூட வரலையா? நாங்க எல்லாரும் ஒன்னாத்தான் வந்தோம் ஆயா, வழியில எங்கேயாச்சும் போயிட்டாலோ என்னவோ தெரியலையே அப்படின்னா சின்ன பொண்ணு. வீட்டை இழுத்து சாத்திட்டு தெருவில் நடந்து போனான். போகும்போது எதிரில் வந்த பெண்களை எல்லாம் விசாரிச்சா. இங்க அழகம்மாளை பார்த்தீங்களா? அழகம்மாளை எல்லாரும் பார்த்ததா சொன்னாங்க. ஆனால் அவள் எங்கன்னு தான் யாருக்கும் தெரியல. தெருமுனை கடையில் ஒரே கூட்டம். அந்த கும்பலில் இருப்பாளோன்னு கிளவி கடையை பார்த்து ஓடினான். அந்த பெண்கள் கூட்டத்தில் அழகம்மாளை மட்டும் காணும். கடைக்காரையா, எங்கள் அழகம்மாளை நீங்கள் பார்த்தீங்களா? அட போமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ ஒரு பைத்தியம், அந்த பைத்தியத்தை தேடிட்டு அலையிற, எங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான் அந்த கடைக்காரன். பைத்தியம் இந்த வார்த்தையை கேட்டதும் கிழவிக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அழகம்மாள் பைத்தியமாக தான் இருந்தா. குப்பத்தொட்டியை கிளறிட்டும் எச்சில் இலையில கிடந்த மீதியை சாப்பிட்டும் ஆள் பாதி ஆடை பாதியா ஒரு மாதிரி தான் இருந்தா. இப்போதான் பைத்தியம் தெளிஞ்சு போச்சுதே கிழவி முணுமுணுத்தா. எப்படி பைத்தியம் தெளிஞ்சுதுங்கிறது கிழவிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே புரியாத புதிரா தான் இருந்தது. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரோக்கிய மாதா கோவிலுக்கு போற வழியில 2 மரங்களுக்கு நடுவுல தான் உடம்ப மறைச்சிட்டு ஆயா ஆயா அப்படின்னு பரிதாபமா கத்துன அழகம்மாள். ஒரு பொம்பளை புள்ள கட்ட துணி இல்லாம முண்டமா நிக்கிற பார்த்துட்டே போறியே அப்படின்னு அவ அழுதது ஆரோக்கியத்துக்கு சங்கடமா இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை விட்டுட்டு யாரோடவோ ஓடி போன மகள் இசாபெல்லாவோட ஞாபகம் அவளுக்கு வந்தது. கிழவி குரல் வந்த திக்க பார்த்து ஓடினான். அங்க அழகம்மாள் ஒரு முழம் கந்தல் துணிய இடுப்புக்கு கீழே கட்டியிருந்தா. பக்கத்துல இருந்த மரத்தை பிடிச்சு மார்போட அணைச்சு நின்னுட்டு இருந்தா. அவளோட அந்த கதியை பார்க்கும்போது அவ தா மகள் இசபெல்லாவா இல்ல அழகம்மாளான்னு பிரம்ம பிடிச்சவ போல நின்றுட்டு இருந்தா. யாரா இருந்தா என்ன, அவ ஒரு பெண். கிழவி நேர தான் குடிசைக்கு போய் ஒரு கந்தல் புடவையை எடுத்து அவகிட்ட போய் கொடுத்தா. அதை உடுத்திட்டு வந்த அழகம்மாள் ஆயா நீதான் எனக்கு தெய்வம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டா. அதுக்கு அப்புறமுமா அவளுக்கு பைத்தியம். அழகம்மாளும் ஆரோக்கியமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தாங்க. நாள் முழுக்க மாடா உழைச்சு கால் வயிறு நிரப்பிட்டு இருந்த ஆரோக்கியத்துக்கு முழு வயிறு சோறு போடுறாளே அவளா பைத்தியம்? இல்லை, என் அழகம்மா பைத்தியம் இல்லை அப்படின்னு அழகம்மாளை தேடி போனா கிழவி. உலகத்துல எவ்வளோ அழகான இடங்கள் இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்ச அந்த ஒரு இடத்துக்கு போனா மனசு தன்னாலேயே லேசாயிரும். அடுத்தவன் கண்ணுக்கு இதென்ன இடம்னு வெறுப்பாகிற இடம், இன்னொருத்தருக்கு தேவலோகமா இருக்கும். அப்படி அழகம்மாளுக்கு பிடித்தமான ஒரு திடல் இருக்கு. ஒருவேளை அங்க போயிருப்பாளோன்னு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கிழவி ஆரோக்கியம். அங்க 2 மரங்களுக்கு நடுவுல யாரோ சாஞ்சு நிக்கிறது போல தெரிஞ்சது. அது அழகம்மா தானே? ஆரோக்கியம் வந்ததை கூட கவனிக்காம அழகம்மாள் நிலாவையே பார்த்துட்டு இருந்தா. அழகம்மா, கிழவி மெல்ல கூப்பிட்டா. நிலவில் இருந்து கண் எடுக்காம ஆயா அப்படின்னு குரல் மட்டும் வந்தது. நல்ல வேலை அவளுக்கு புத்தி பேதலிக்கல. ஆயா இப்பவும் நிலவை பார்த்துட்டே கூப்பிட்டா. என்னடி கண்ணு? ஆயா அதோ அந்த நிலவை பாரு, நான் தினமும் உன்னை கேட்பேனே தேவன் வருவாரான்னு. கிழவிக்கு தினமும் அழகம்மாள் அவளை கேட்குற அந்த கேள்வி ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப நேரம் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு ஆயா தேவன் வருவாரான்னு கேட்பா. கிழவியும்
கண்டிப்பாக வருவாருன்னு சொல்வா. தேவன் வருவார் அழகம்மா, பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அதுக்கு என்ன வந்தது? அதோ அந்த நிலாவில் பாரு, அன்னைக்கு என் தேவன் அங்கிருந்து தான் இறங்கி வந்தாராயா. அவரோட உடம்பு தங்க மாதிரி ஜொலிச்சுது. அவர் நிலவில் இருந்து இறங்கி வந்து என்கிட்ட பேசினாரு. நான் இந்த மரத்தடியில் தான் படுத்திருந்தேன். அவரை பார்த்து சிரித்தேன். நிலவுக்கும் பூமிக்கும் ஒரு பாலம் மாதிரி போட்டிருந்தது. அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு படியாக மறைஞ்சு போச்சு. அதை பார்க்கும்போது என் மனசே நிறைஞ்சிருச்சு. அவர் எனக்கு பணம் காசெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார். நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நீங்க தான் வேணும்னு சொன்னேன். அந்த தேவனோட நிழல் என் மேலே விழுந்தது. அப்போது நிலாவும் கருப்பாகிட்டு என் உடம்பும் இருண்டு போச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். உடம்புக்குள்ளே மட்டும் வெளிச்சம், ஒரே வெளிச்சம். அப்புறம் லேசாக கண்ணை திறந்து பார்த்தா நிலாவும் இல்லை, தேவனும் இல்லை, இருட்டும் இல்லை. சூரியன் மெல்ல மெல்ல வெளியே வந்துட்டு இருந்தது. எனக்கு கண்ணெல்லாம் எரிச்சல். அப்போதான் நான் இருந்த நிலைமையை பார்த்தேன். எனக்கு ஒரே வெக்கமாக இருந்தது. ஓன்னு அழனும் போல இருந்தது. அப்போ ஒரு பொண்ணு அங்கே வந்துச்சு. நீ யாருன்னு கேட்டது. இது என்ன கேள்வி? நான் தான் அழகம்மான்னு சொன்னேன். உனக்கு அப்பா அம்மா இல்லையான்னு கேட்டது. அந்த கேள்வியை மட்டும் யாரும் கேட்கக்கூடாது தெரியுமா? கேட்டால் கொன்று போடுற அளவுக்கு எனக்கு கோபம் வரும். அந்த புள்ள பயந்து ஒரே ஓட்டமாக ஓடிட்டு. அதுக்கப்புறம்தான் நீ வந்த. ஆயா ஆயா, அந்த தேவன் இன்னொரு தடவை வருவாரா அப்படின்னு கேட்டா அழகம்மா. கிழவிக்கு ஒன்றுமே புரியலை. கிறுக்கு என்னமோ உளருது. சரி சரி வா, நேரமாச்சு. இந்த மாதிரி நேரத்தில் இப்படி தனியாலாம் இங்கே வரக்கூடாது. வா போவோம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்தா கிழவி. அப்போதான் அழகம்மாக்கு சுயநினைவே வந்தது. ஆயா, என்ன ரொம்ப நேரமாக தேடினியா? எனக்கு ஒரே மயக்கமாக இருந்தது. அதான் இங்கேயே உட்காந்துட்டேன். ரொம்ப நேரமாகுதா? இந்தா பணம் அப்படின்னு இன்னைக்கு வாங்கின கூலியை கிழவிக்கிட்ட கொடுத்தா. அவளை தொட்டு பார்த்துட்டு, உடம்புக்கு ஒன்றும் இல்லை, காத்தால பழைய சோறு சாப்பிட்டு போனேன். வா, வீட்டுக்கு போய் சூடாக சோறு தின்னலாம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு வெந்நீர் வச்சு குளிப்பாட்டி மாற்று உடை கட்டி விட்டுட்டு சாப்பாடு பரிமாறினா கிழவி. அவள் அதை சாப்பிடாம கூரையை பார்த்துட்டே தட்டில் கோலம் போட்டா. என்னடி கண்ணு, சோறு திங்காம உட்காந்துருக்க? ஆயா, என் தேவன் வருவாரா? வருவாருமா, நீ சாப்பிடு. நாள் பூரா வேலை பார்த்துட்டு வர, சாப்பிடலைன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் கண்ணு, சாப்பிடு அப்படின்னு அழகம்மாவோட நாடியை பிடிச்சி கொஞ்சனா கிழவி. கிழவி சொன்னதுக்காக ரெண்டு கவளம் சாப்பிட்டு ஒரு கவளம் தண்ணீர் குடிச்சா. அடுத்த வாய் எடுத்து வைக்கும்போது குடலை முறுக்கி வலிக்க ஆரம்பிச்சுது. அவ வயித்த பிடிச்சிட்டே குடிசைக்கு வெளியே ஓடி வந்தா. சாப்பிட்ட அத்தனையும் வாந்தி எடுத்துட்டா. அடுத்த நாள் அவ சாப்பிடவும் இல்லை, வேலைக்கும் போகலை. மயக்கமாகி சுருண்டு கிடந்தா. ரெண்டு மூணு நாள் கழிச்சு வெளியே வேலைக்கு போனா. அவளோட வேலை செய்கிற பெண்கள் தனியாக கூடி கூடி ஏதோ பேசிக்கிறாங்க. இவளை பார்த்ததுமே பேச்சை நிறுத்திடுறாங்க. அழகம்மாளுக்கு என்னன்னு தெரியல. அவளுக்கு முன்னாடி மாதிரிலாம் ஓடி ஆடி வேலை செய்ய முடியறதில்ல. அவளும் முன்ன போல யாருக்கிட்டையும் அவ்வளவா பேசுறதும் இல்லை. தனியாக உட்கார்ந்து ஒரே வார்த்தையை தான் ஜெபிச்சிட்டே இருப்பா, என் தேவன் வருவாரா அப்படின்னு. எப்பவும் போல அன்னைக்கும் ஆயா, என் தேவன் வருவாரா அப்படின்னு கேட்டா. போடி புத்தி கெட்டவளே, தேவனாம் தேவன், அவன் நாசமா போக. எந்த பாவி பயலோ, ஒன்றும் தெரியாத பொண்ணை கெடுத்துட்டு போயிருக்கான், மானம் போகுது அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அழுதா கிழவி. அவ கோபமாக பேசினதை பார்த்த அழகம்மாள் கதறி அழுதா. தான் பொண்ணு இசபெல்லா ஓடி போன மாதிரி இவளும் ஓடி போயிருவாளோன்னு கிழவிக்கு கஷ்டமாக போச்சு. உடனே அழகம்மா அப்படின்னு அவளை பாசமாக பிடிச்சுக்கிட்டா. போ, நீ தான் என் தேவனை நாசமாக போகன்னு திட்டினியே, நான் சாப்பிட மாட்டேன் போ அப்படின்னு குழந்தை மாதிரி அடம் பிடிச்சா. சாப்பிடுமா, இனிமே உன் தேவனை நான் திட்டவே மாட்டேன் கிழவி கெஞ்சினா. தேவனை மறுபடியும் திட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம்தான் அழகம்மாளுக்கு சாப்பாடே இறங்குச்சு. கிழவிக்கு சந்தோஷமா இல்லை அழுகையா என்னன்னு தெரியாத இனம் புரியாத ஒரு துக்கம். இசபெல்லா பிறந்ததுக்கு அப்புறம் இந்த குடிசையில் இன்னொரு குழந்தை சத்தம் கேட்க போகுது. அதை நினைக்கும் போது கிழவிக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் அழகம்மாளுக்கு மூணு வேளைக்கும் வயிறார சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிட்டான்.
அவளுக்கு எந்த குறையும் இல்லாம குழந்தைய பெத்தெடுக்கணும்னு தினமும் கர்த்தர்கிட்ட ஜபம் பண்ணினான். அந்த ஏரியால உள்ளவங்க அழகம்மாளோட சேர்த்து ஆரோக்கியத்தையும் பைத்தியம்னு சொன்னாங்க. அவ பிரசவ தேதிக்கு 2 நாட்கள் தான் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவளை சேர்த்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா ஆரோக்கியம். 2 நாள்ல குழந்தை பிறந்துரும், 2 நாள்ல கிறிஸ்மஸும் வந்துடும். குழந்தைக்கு கிறிஸ்மஸுக்கு போட புது துணி வாங்கணும் அப்படின்னு யோசனையிலேயே ஜபம் பண்ணிட்டு இருந்தா. சாயந்தரம் 4 மணிக்கு பிரசவ வார்டில் ஒரே பேச்சும் கலகலப்புமா இருந்தது. அப்போ குழந்தை வீல்னு கத்துற சத்தத்தை கேட்டு அழகம்மாள் எந்திரிச்சிட்டா. அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. இது என்ன குழந்தை? ஏ பொம்பளை, உள்ள கத்துது, சும்மா இருக்கியே, பால் குடு அப்படின்னு அதட்னா அங்கிருந்த ஒரு கிழவி. இது ஏன் குழந்தையா? எனக்கு எது குழந்தை? அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பையனை பாரு, அப்படியே அவன் அப்பனை உரிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற குரல் கேட்டு திரும்பி பார்த்தா. அந்த கட்டிலுக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்டு இருந்தான். ஒவ்வொரு கட்டிலுக்கு பக்கத்துலயும் அந்த குழந்தைங்களோட அப்பா நின்னுட்டு இருந்தாங்க. அவளோட குழந்தை திரும்பவும் அழுதுச்சு. ஏண்டா அழற, உன்னை பார்க்க அப்பா வரலையேன்னு அழுறியா? இரு, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அந்த குழந்தைய கட்டில படுக்க போட்டா. கிறிஸ்மஸ்க்காக துணி வாங்கிட்டு வந்த ஆரோக்கியத்துக்கு தலையில இடி விழுந்தது போல இருந்தது. அங்க கட்டில குழந்தை மட்டும் தனியா இருக்கு, அழகம்மால காணும். நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டா. அவ அடிக்கடி இது போல காணாம போயிருக்கா. அப்போலாம் அந்த மாதா கோவில் கிட்ட இருக்கிற மணல் திட்டலதான் உட்கார்ந்துருப்பா. அங்கதான் இப்பவும் போயிருப்பான்னு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தா. அப்போ அவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் இருந்த பஸ் ஸ்டாண்டில் அழகம்மா நின்றுட்டு இருந்தா. அவள் அந்த ஆள் கிட்ட என்ன கேட்டுட்ருக்கா? சீச்சி போன்னு விரட்டுறானே, பிச்சை கேட்குறாளோ அவகிட்ட போனா கிழவி. இன்னொரு இளைஞன்கிட்ட போய் எதையோ கேட்டா. இப்போ அவள் என்ன பேசுகிறான்னு தெளிவாக கேட்டுச்சு. என்னங்க என்னங்க, உங்கள் மகனை பார்க்க நீங்கள் ஏன் வரல? அப்பாவை பார்க்காம அவன் அழுகுறானே, வாங்க நம்ம மகனை பார்க்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. அவன் பேந்த பேந்த முழிச்சான். கிழவி ஓடி வந்து அழகம்மான்னு கூப்பிட்டா. அவளுக்கு கிழவிய அடையாளமே தெரியல. என் குழந்தைக்கு அப்பா எங்க? அப்பா? இந்த ஒரே ஒரு கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தா. உடனே கிழவி தான் பையில கொண்டு வந்த புது துணியை காட்டினான். ஹை, அழகா இருக்கு, இந்த சட்டையை பையனுக்கு போட்டு பார்ப்போமா அப்படின்னு கேட்டவ அடுத்த நொடியே முகம் கருத்து, போ, என் மகனுக்கு சட்டை வேணாம், அப்பா தான் வேணும் அப்படின்னா. அழகம்மா, உனக்கு தெரியலையா? நீ என்கிட்ட எப்பவும் சொல்லுவியே தேவன்னு. அந்த தேவன் தான் இப்போ உன் வயிற்றுல பிறந்திருக்கான். நீ கவலைப்படாத கண்ணு. கிழவியோட இந்த வார்த்தைகள் அழகம்மாளுக்கு ஆறுதலாக இருந்திருக்குமா? அவளோட பார்வை, அழகம்மாளோட பார்வை, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் என் குழந்தைக்கு தகப்பன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, தான் எதிரில் வர்ற மனிதர்களுக்கு நடுவில் தன் குழந்தைக்கு ஒரு அப்பனை தேடி அலைஞ்சிட்டு தான் இருந்தது. இப்படி இந்த கதையை ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் முடிச்சிருக்காரு. எவ்வளோ ஒரு ஆழமான கதையில. இந்த கதையை கேட்கும்போது உங்கள் மனசுக்கு என்ன தோணுச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.